ஹாய், வெல்கம் பேக் டு மை ஷோ. நான் உங்க சபரி. இது எஸ்எம்ஏ கைட் சேனல். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலுக்காக நம்ம வந்திருக்கிற இந்த இடம் பாத்தீங்கன்னா அகமலை. நீங்க யூடியூப்ல பார்த்தாலும் சரி, வேற எந்த சோசியல் மீடியால பார்த்தாலும் சரி, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு இந்த அகமலையில என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இருக்கு. இது வந்து காஃபி கொட்டை, காஃபி செடி. இதுல இருந்தா காஃபி ரெடி பண்ணுவாங்க. இது வந்து மிளகு பாத்தீங்களா, இது வந்து மிளகு. இதை ப்ராசஸ் பண்ணி மிளகு வரும். இது வந்து ஏலக்காய், இது வந்து ஏலக்காய். இலக்கானா உங்களுக்கு தெரியும், பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு ஒரு ஸ்பெஷல் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கு. இது வந்து சீமை கத்திரிக்காய். இதோட இதுவும் நீங்க பாத்திருக்கீங்க. இத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாத்தீங்களா, கீழே போட்டாரு, கீழே வந்து சாரி. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்து இருக்கேன், நான் நிறைய காட்டுறேன். ஓகே, இதோட ஒவ்வொன்னோட ப்ராசஸையும் பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம பாத்துட்டு இருக்க இந்த ஷோ வந்து ரொம்பவே ஸ்பெஷல். நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதி அகமலை, தேனி மாவட்டம். ரொம்ப தூரம் நடந்து, ரொம்ப தூரம் டாக்ஸியில வந்து, ரொம்ப தூரம் வந்து மேல ஏறி வந்திருக்கோம். நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். அவரே சொல்லலாம், விவசாயி. ஒரு விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு வந்து நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு ஸ்பெஷலானது என்ன அப்படின்னா, இது வந்து இது என்ன, சீமை கத்திரிக்காய். சீமை கத்திரிக்காய் இதோட ஸ்பெஷல். கத்திரிக்காய்னா என்ன, சாம்பார் போட்டு சாப்பிடலாம், கூட்டு போட்டு சாப்பிடலாம். இப்ப பாருங்க, இதை நம்ம வெறுமனே கட்டி சாப்பிடலாம். இங்கே இருங்க, அப்பா தக்காளி மாதிரி சரியான புளிப்பியா. ஆனா சூப்பர், மாங்காய் மாதிரி சாப்பிடலாம் சார். உண்மையிலேயே நான் இதெல்லாம் எதிர்பார்த்து வரவே இல்லை. நான் நினைச்சேன் சும்மா கொஞ்சம் அங்கங்க கூலிங்கா இருக்கும், ஏதோ செடி கொடி இருக்கும், அதை மட்டும்தான் எடுப்போம். இவ்வளவு விஷயங்கள் வந்து உண்மையிலே நான் எக்ஸ்பெக்ட். இது கொஞ்சம் சுவாரஸ்யமானது. வீட்டு முன்னாடி வேப்பங்காயை காய போட்டிருக்காங்கன்னு நினைச்சேன், ஆனா இது வேப்பம் பழம் கிடையாது, இதுதான் காஃபி பழம். சரிங்களா, இதை காய வச்சு உள்ள இருக்கிறத வந்து தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுத்து காய வச்சா சூப்பரான கம கம ஒரிஜினல் காஃபி ரெடி. அங்க மலைப்பகுதிகளில் கிடைக்கக்கூடிய வீட்டு உபயோக பொருள் இது.